வெல்கம் டு இம்பாக்டியாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம மே 14, 15 அண்ட் 16th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இம்பாக்டியாஸ் அகாடமியில் அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இம்பாக்டியாஸ் அகாடமி ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரீ டெமோ கிளாஸஸும் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இதை சேர்ந்து தான் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்றது வந்து மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய டேட்டா எடுத்து பார்த்தா, நம்மளுடைய ஸ்டார்டிங் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆக்சுவலி அதில் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். பட் வென் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரீஸ், அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் அவங்க ஒரு இயர் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரில் வந்து இந்தியாவில் மட்டுமே 7.8 lakhs வந்து பச்சிளம் குழந்தைகள் இறப்பும் அப்புறம் தாய்மார்கள் இறப்பு விகிதமும் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டில் நம்ம வந்து 167 இருந்திருப்போம். அண்ட் இப்போது ரீசெண்டாக மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2017 ரேஞ்சிலிருந்தே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. 2020-23 மார்ச் மந்த் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 97 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து நம்ம எந்த நம்பர் ஆஃப் டோட்டலுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோன்றது தெரியணும். 1 lakh லைவ் பேர்த்ஸ்க்கு 1 lakh தாய்மார்கள் வந்து குழந்தைகளை டெலிவர் பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்து எத்தனை தாய்மார்கள் வந்து இறந்து போகிறாங்க, அதை தான் நம்ம வந்து 1 lakh per 1 lakh தான் நம்ம வச்சு இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2023 மார்ச் மந்த் வந்து நியூஸ் படி நமக்கு வந்து 97 per lakh அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் யுஎன்னுடைய அண்ட் டபிள்யூஹெச்ஓடைய ரிப்போர்ட் படி இப்போ வந்து இந்தியா வந்து எல்லா மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நியூஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்ஸ் மிஷன். ஸோ ட்ராபிக்ஸ் மிஷன்றது டைம் ரிசால்வ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ப்ரெசிப்டேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் அண்ட் ஒரு ரீஜியனில் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சின்ன சேட்டலைட்ஸை எங்கே பேஸாக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து தான் பேஸாக வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ராபிக்ஸ் மிஷன் பற்றி உங்களுக்கு வந்து பேப்பரில் இருக்கும். அண்ட் ஃபர்தராக இந்த மிஷனில் இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம இது வந்து ஃபர்தர் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நம்ம வந்து இது ஃபாலோ பண்ணிக்கணும். நாசா இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்லேயும் நமக்கு தேவை. நார்மலாக நமக்கு வந்து ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்மிகு ஆளுமை திட்டம். இது வந்து தமிழ்நாடுல கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ கியூஆர் கோட் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருக்குது, அதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ இது ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரெசல் மாதிரி தான், பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரெசல் சிஸ்டம் மாதிரி தான். ஸோ இந்த கியூஆர் ஆப் மூலமாக அவங்க வந்து ஆப்பில் வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதில் அவங்க தெரிவிக்கலாம். அண்ட் ஆல்சோ பர்த் சர்டிபிகேட்ஸ் அண்ட் டெத் சர்டிபிகேட்ஸ் இதை வந்து அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கான சர்டிபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குமே அந்த கியூஆர் கோட் ஆப் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்னுமே ஃபியூச்சரில் வந்து இதை வந்து ஃபர்தராக எந்தெந்த ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து இன்றைக்கி நியூஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். சீர்மிகு ஆழ்மிகு திட்டம், இது தமிழ்நாடில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது வந்து அவங்க டிஜிலாக்கரில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஜிலாக்கர் வந்து முன்னாடி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இது நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னென்னா, டிஜிட்டல் இந்தியாவுடைய ப்ரோக்ராமில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் டிஜிலாக்கர்னு சொல்லியிருப்பாங்க. டிஜிலாக்கர் அப்படின்றது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம டிஜிட்டலி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த கிளவுடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, நமக்கான ஒரு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் வச்சு நம்ம அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிஜிலாக்கரில் நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவைப்படுதோ அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நமக்கு தேவை வந்து நம்ம ஆதார் நம்பர் மட்டும் நம்ம வந்து லிங்க் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளுடைய இது வந்து நம்ம வாலெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இ வாலெட் மாதிரி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஜிலாக்கர். ஸோ இதில் நம்ம சர்டிஃபிகேட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது.
ஸோ லாஸ்ட் வீக் மே 12th வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே வந்து நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஒரு பர்சனுடைய பர்த் ஆனிவர்சரியை கமெமரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்த் இந்த நர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது யாருடைய பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்ன்றவங்க ஒரு பிரிட்டிஷ் உமன். இவங்க வந்து ஒரு நர்ஸாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இவங்களுடைய ரொம்ப மகத்தான ஒரு சர்வீஸ் வந்து அவங்க அந்த டைமில் கொடுத்துருந்தாங்க. வார்ல இருந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து அதிக கவனம் செலுத்தி அவங்க கேர் டேக் பண்ணி அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்கன்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த டைம்லேயும் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிரிட்டிஷில் பிறந்தவங்க, 1820 பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலி, பட் அவங்களுடைய சர்வீஸ்ன்றது ரொம்ப நோபிளாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு புனைப்பெயரும் சொல்லுவாங்க, இந்த லேடி வித் த லேம்ப்ன்ற மாதிரி. ஸோ இந்த லேடி வித் த லேம்ப், இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்காக தான் நம்ம வந்து நர்சஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் 1965 இருந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ வரைக்கும் மே 12ன்றது இன்டர்நேஷனல் நர்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு நியூஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, செவிலியர் தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோன்றது நமக்கு தெரியணும்.